சிறந்த அரசி அவர்களே, எளிதில் தீப்பற்றக்கூடிய இந்த பொருள் இவரிடம் இருந்தது. உடனடியாக இவளை ஆச்சாரியர் சாணிக்கியரிடம் அழைத்துச் செல். யார் நீ? உன்னை அனுப்பி வைத்தது யார்? பிடியுங்கள் இவளை! உடனடியாக அவளுடைய வாயில் இருந்த அந்த மூலியை எடுத்து விடுங்கள். பதில் கூறாமலேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டு விட்டார். அப்படியெனில் யாரோ பெரிய அளவில் சூழ்ச்சியை செய்திருக்கிறார். நிச்சயம் இவளுடைய கூட்டாளிகள் இங்கேதான் இருக்க வேண்டும். இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுபந்த். பகைவன் அருகில் தான் இருக்கிறார். நிச்சயதார்த்த விழாவில் பகைவன் தாக்குதலை நடத்தலாம். சரியான நேரத்தில் எங்களை எச்சரிக்கை செய்ததற்கு மிகவும் நன்றி. ஆனால் ஆச்சாரியரே, இந்த காரியத்தை செய்தது நான் அல்ல, என் மகன் அடோனஸ் தான். இவன் தான் இந்த பெண்ணை பற்றி என்னிடம் கூறினான். வா சுபந்த், விரைவாக வா. இல்லை அம்மா, நான் இந்த பெண்மணியை பார்க்கவில்லை. மீண்டும் என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? நீ தானே இந்த பெண்ணை காட்டி இவள் நந்தினி என்று கூறினாய்? இல்லை அம்மா, இவர் கிடையாது. அடோனஸ், வா இங்கிருந்து செல்லலாம். விருந்தினர்கள் வந்து விடுவார்கள், அதற்குள் தயாராக வேண்டும். எந்த நேரத்திலும் நிச்சயதார்த்த விழா ஆரம்பமாகிவிடும். அரசர் கொடுத்த வஸ்திரத்தை இன்னும் அணிந்து கொள்ளவில்லையா? அது என்னவென்றா? இது எப்படி ஆயிற்று? இந்தா, இதை அணிந்து கொண்டு விரைவாக அங்கு வந்துவிடு. இன்னும் நீ தயாராகவில்லை என்று ஹெலனாவுக்கு தெரிந்தால் என் வேலை போய்விடும். உனக்கும் தண்டனை கிடைக்கும். நீ விரைவாக சென்று இதை மாற்றிக்கொண்டு வா. எங்கு கற்றுக்கொண்டாய் சிகை அலங்காரம் செய்வதற்கு? எங்கும் கற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு பிராமணனின் புதல்வி, இது என் பணி இல்லை. உன் பணி இல்லை என்றால் ஏன் செய்கிறாய்? என்னுடைய சூழ்நிலை நான் செய்கிறேன் இளவரசி. இதுவரை யாரும் எனக்கு இவ்வளவு அழகாக சிகை அலங்காரம் செய்ததில்லை. இளவரசர் பிந்துசாரர் பார்த்தால் பிரசன்னம் அடைவார். தங்களை ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேள். தாங்கள் அறிவீர்கள் அல்லவா, தங்களின் வருங்கால கணவர் இளவரசர் பிந்துசார் என்னுடைய தோழியை பலாத்காரம் செய்ய முயற்சித்தார். அது தெரிந்து தர்மா, நீ உன் எல்லையை மீறி பேசுகிறாய். இப்பொழுது நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவர் என் வருங்கால கணவர், அரண்மனையின் வருங்கால அரசர். அரசர் எத்தனை தாசிகளுடனும் இருக்கலாம் என்ற உரிமை அவரிடம் உள்ளது. இன்று நீ என் வருங்கால கணவரை பற்றிய கேள்வி எழுப்பி என்னுடைய, அதாவது மகதத்தின் அரசியின் பார்வையில் நிரந்தரமாக கீழிறங்கிவிட்டாய். பணிப்பெண்ணே, அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பு. எனக்கு இந்த பரிசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இளவரசி. இது என்னுடைய பணி. அதுவும் இன்றி இதுவரை நான் என்னுடைய எல்லையை மீறியதே கிடையாது. தாங்கள் ஒரு பெண் என்ற முறையில் பேசினேன், என் மனதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்பினேன். ஆனால் தாங்கள் நில். நான் மகதத்தின் வருங்கால அரசி. ஒரு முறை கொடுத்ததை திரும்ப பெற மாட்டேன். நாணயத்தை எடுப்பதானால் எதற்காக வேண்டாம் என்று நாடகமாடினாய்? தாங்கள் தூக்கி எறிந்த இந்த நாணயம் மகாலட்சுமி ஸ்வரூபம் இளவரசி. இதை ஒரு முறை தூக்கி எறிந்து விட்டால் இது மீண்டும் அவருக்கு கிடைக்காது. இதை நாம் என்றும் பத்திரமாக வைத்துக் கொள்வேன். என்ன ஒரு ஆணவம்! ஏதோ சிறந்த அரசி போன்று பேசுகிறான். அரசே, நிச்சயதார்த்த சடங்கை ஆரம்பிக்கலாமா? ரோஹிதரே, தாங்கள் கூறியது போல் பிந்துசாரனின் நிச்சயதார்த்தத்திற்கு ஒரு பிராமண பெண்ணை அழைத்திருக்கிறேன். பணிப்பெண்ணே, அவர் இங்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று கேள். இல்லை தந்தையே,
தர்மாவின் தாய் இதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதை நான் விரும்பவில்லை. நிச்சயதார்த்தத்தில் ஒரு பிராமண பெண் கலந்து கொள்வது சம்பிரதாயமான ஒரு விஷயம். அதை மறுக்கக்கூடாது. அந்த ஆறாவது பெண் ஏன் இன்னும் வரவில்லை? வாருங்கள், நாம் சென்று விரைவாக உடை மாற்றிக்கொள்ளலாம். தாங்கள் இங்கிருக்கிறீர்களா? விரைவாக அங்கே அரசவைக்கு வந்துவிடுங்கள். நிச்சயதார்த்தம் ஆரம்பமாக போகிறது. அரசர் தங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். 1, 2, 3, 4, 5 ஆறாவது உடை எங்கே? நமது ஆறாவது கூட்டாளி வேலையை ஆரம்பித்து விட்டாள் போலிருக்கிறது. அதனால் தான் உடையை மாற்றிக்கொண்டு விட்டாள். வாருங்கள், நாமளும் உடையை மாற்றிக்கொள்ளலாம். இளவரசே, தாங்கள் ஆசனத்தில் அமருங்கள். இன்று யாரோ மிகவும் அழகாக இருக்கிறார்களே. அதிலும் உன்னுடைய சிகை அலங்காரம் மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க நன்றி. சிகை அலங்காரத்தை செய்தது நீங்கள் அனுப்பிய அந்த பணிப்பெண் தான். அந்த ஆணவம் பிடித்த தர்மாதான் சிகை அலங்காரம் செய்தாள். அதோ இருக்கிறாள். கவனமாக கேளுங்கள், இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. ஆச்சாரியாரின் உத்தரவை நாம் நிறைவேற்ற வேண்டும். விழா நடக்கும் போது அனைவரும் அங்கிருப்பார்கள். அந்த சமயத்தில் நாம் ஒவ்வொருவராக அரண்மனையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தீ வைக்க வேண்டும். இதோ பார், உனக்கு நினைவுள்ளதல்லவா? நீதான் சக்கரவர்த்தி சந்திரகுப்தரை கொலை செய்ய வேண்டும். மகத பேரரசரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். உடனடியாக அரசரிடம் இந்த செய்தியை நான் கூற வேண்டும். வாருங்கள். என்ன இது? இன்னும் இங்குதான் இருக்கிறாயா? அரசர் உன்னை உடனடியாக வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். பணிப்பெண்கள் அவளை எங்கே அழைத்து செல்கிறார்கள்? அவள் வேறு ஏதோ திட்டமிட்டுள்ளாள். வாருங்கள், நாம் செல்லலாம். புதல்வனின் நிச்சயதார்த்தம் தாங்கள் ஒரு பிராமண பெண். அதனால் தயை கூர்ந்து தாங்கள் என் புதல்வனுக்கு திலகமிட்டு இந்த விழாவை ஆரம்பியுங்கள். அதற்காகத்தான் தங்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கிறோம். பார்த்தாயா நந்தினி, எந்த சம்பிரதாயத்திற்காக நீ என்னிடம் சண்டையிட்டாயோ, இன்று அதையே உன் சார்பில் இந்த பிராமண பெண் செய்கிறாள். திலகமிட்டிருக்கும் அந்த பெண் அரசர் சற்று முன் பரிசளித்த அதே ஆடையைத்தான் அணிந்திருக்கிறாளா? இல்லை ஆச்சாரியாரே, அரசர் கொடுத்த வஸ்திரத்தில் சிகப்பு ஜரிகை இல்லை. ஆனால் இந்த பெண்ணின் வஸ்திரத்தில் ஜரிகை இருக்கிறது. இந்த ஆறு பெண்களையும் கண்காணிக்க வேண்டும். இவர்கள் அணிந்திருக்கும் வஸ்திரத்தில் ஜரிகை சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை வைத்து ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். நம்மிடம் நேரம் குறைவாக இருக்கிறது. நான் சென்று அரசரை எச்சரிக்கிறேன். நீ சென்று வீரர்களை எச்சரித்து விடு. இப்போது தாங்கள் இருவரும்
ஒருவருக்கொருவர் மோதிரம் அணிவித்து விடுங்கள். நிகழ்ச்சி ஆரம்பமாகட்டும். இளவரசி சாருமதியின் விருப்பப்படி இந்த நாட்டியத்தில் தர்மாவும் பங்கு கொள்ள வேண்டும். இவள் கூட்டாளிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இவளும் முயற்சி செய்தால் சுபந்தோ இன்னொருவள் அங்கே அரசு பின்னால் சென்றிருக்கிறாள். அவனையும் நாம் உயிரோடு பிடித்தாக வேண்டும். பாருங்கள். தாங்கள் நிரபராதி என்றால் குற்றவாளி இல்லை என்றால் அச்சம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. முன்னால் வந்து உண்மை என்னவென்று கூறுங்கள். சந்திர நந்தினி
ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. நான் நலமாக இருக்கிறேன் ஆச்சாரியரே. அம்மா பிந்துசாரன் ஹெலனா, பயம் கொள்ள தேவையில்லை. அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அறையில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தர்மாவின் தாயை நாம் சிறைபிடிக்கும் வரை அறையை விட்டு யாரும் வெளியே வரமாட்டார்கள். நேரத்தை வீணாக்காமல் அவர்களை உடனடியாக பிடிக்க வேண்டும். தாங்கள் வீரர்களை அழைத்துக் கொண்டு அந்த பக்கம் செல்லுங்கள். அம்மா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்படி என்ன முக்கியமான காரியம்? தீ இருக்கும் பக்கம் ஏன் சென்றீர்கள்? தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் என் நிலைமை என்னவாகும் என்று சிந்திக்கவே இல்லையா தாங்கள்? இந்த உலகத்தில் தங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? தர்மா, அரசர் மதுமதிக்கு நியாயம் வழங்கியிருக்கிறார். அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் தீயில் சென்றேன். உயிரை காப்பாற்றுவதற்கா? யாரிடமிருந்து? கூறுகிறேன். விழா நடக்கும் பொழுது அனைவரும் அங்குதான் இருப்பார்கள். அந்த சமயத்தில் நாம் ஒவ்வொருவராக இந்த அரண்மனையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தீ வைக்க வேண்டும். உனக்கு நினைவுள்ளதல்லவா, அரசர் சந்திரகுப்தரை நீதான் கொலை செய்ய வேண்டும். அவ்வளவு பெரிய சூழ்ச்சியா? மகதத்தின் அரண்மனையில் ஆனால் அந்த பெண்கள் உங்களை தங்களில் ஒருவராக எப்படி நினைத்தார்கள் என்று புரியவில்லை. எனக்கும் புரியவில்லை தர்மா. ஆரம்பத்தில் எனக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தான். பிறகுதான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். நான் அணிந்து கொண்ட வஸ்திரம் மஞ்சள் நிறமுடையது. அது சிகப்பு ஜரிகை இருந்தது. அந்த பெண்கள் கூட சிகப்பு ஜரிகை கொண்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக அதுதான் அவர்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். தாங்கள் ஒரு ராஜ துரோகி. அரசரையும் இளவரசரையும் கொல்லவே மகதத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆறு பெண்களில் என் தாய் ஒருவர் கிடையாது அரசே. என் தாய் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களை கொள்வதற்கு அந்த பெண்கள் திட்டம் தீட்டியது தெரிந்தவுடன் தங்களிடம் இதை கூற வேண்டும் என்று அவர் ஓடி வந்தார். தங்களுக்கு அவர் மீது சந்தேகம் வந்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் என் தாய் அணிந்திருந்த வஸ்திரம் அந்த பெண்கள் வஸ்திரம் போலிருந்தது. தர்மா, உன் தாய் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு பெண்களில் இவரும் ஒருவர் என்று. இவர்கள் அனைவரும் அரசரை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று இப்பொழுது நிரூபணமாகி முன்னால் வாருங்கள். இறைவா, இப்பொழுது இவர்கள் அனைவரும் என் முகத்தை பார்த்து விடுவார்கள். நான் நந்தினி என்று தவறாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்னை தண்டிக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரபா, தாங்கள் நிரபராதி என்றால், குற்றவாளி இல்லை என்றால் அச்சம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. முன்னால் வந்து உண்மை என்னவென்று கூறுங்கள். உங்களது சூழ்ச்சியில் உங்களோடு கூட்டாளியாக இருந்தவள் இவள்தானா? நீ தவறாக கூறினால் அதன் விளைவு மரண தண்டனையாக இருக்கும் என்பதை மறவாதே. இல்லை ஆச்சாரியே, இவள் கிடையாது. என்ன இந்த விசித்திரமான அனுபவம்? எனக்கு இது தெரிந்த ஸ்பரிசம் போல் இருக்கிறது. எனக்கும் இந்த பெண்ணுக்கும் இவளுடைய ஸ்பரிசத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் ஏன் எனக்கு தோன்றுகிறது? சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது.
உங்களை குற்றவாளி என்று நினைத்து தவறு செய்து விட்டேன். அதற்காக என்னை மன்னியுங்கள். ஆச்சாரியரே, அந்த குற்றவாளியை சிறையில் அடையுங்கள். அவளை தீர விசாரித்து இந்த குற்றத்தை செய்ய தூண்டியது யார் என்று கண்டுபிடியுங்கள். அவளை சிறைச்சாலைக்கு எடுத்து வாருங்கள். பிரபா, தாங்கள் ஒரு சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள். அதற்கு பரிசாக தங்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்கப்படும். ஆனால் தாங்கள் அதை என்னிடமிருந்து பெறமாட்டீர்கள் என்று நான் அறிவேன். இருப்பினும் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். அதை நான் தங்களுக்கு தருவேன். இது சக்கரவர்த்தி சந்திரகுப்தனின் வாக்கு. சென்று வருகிறேன். என்ன இந்த விசித்திரமான அனுபவம்! எனக்கு இது தெரிந்த ஸ்பரிசம் போல் இருக்கிறது. எனக்கும் இந்த பெண்ணுக்கும் இவளுடைய ஸ்பரிசத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் ஏன் எனக்கு தோன்றுகிறது? மிகவும் கடினமாக இருக்கிறது. அந்த நந்தினி என்ன குற்றம் செய்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. அவளுக்கு பதிலாக நான் தண்டனை அனுபவிக்கிறேன். சென்றான். இந்த மகதத்தின் அரண்மனை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! அதைவிட பெரியதாக பல ரகசியங்கள் இங்கே ஒளிந்திருக்கிறது. இங்கு ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ரகசியம் புதைந்திருப்பது போல் இருக்கிறது.